கலங்காதே என்று இயேசு சொல்கிறார். நம் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? யோவான் 10:10 என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன் என்கிறார். பிரைஸ் லார்ட். ஆடுகளாகிய நம் ஒவ்வொருவரும் நிறை வாழ்வை பெறும் பொருட்டு நம் தேவனே சுக்கிரசு வந்திருக்கிறாராம். நம் ஒவ்வொருவரும் நிறைவாக வாழணும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செய்தார் பாருங்க, நமக்காக பாடுபட்டு சிலுவையில மரித்தாருங்க. ஆடுகளுக்காக ஜீவனை விட்ட ஒரு நல்ல ஆயன், ஒரு தெய்வம் இந்த பூமியில உண்டனாக்கம் இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், நானே உனக்கு நல்ல ஆயன், நல்லாயனாகிய நான் உனக்காக ஜீவனை விட்டு இருக்கிறேன். நான் தான் வழி, நான் தான் உண்மை, நான் தான் வாழ்வு என்று சொல்கிறார். அந்த தெய்வத்தை பற்றி பிடித்து கொடுங்க. அவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு பூரண சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும். ஹல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, என் தேவன் உங்களை இருதய கோட்டைக்குள்ளே வைத்து காத்துக்கொள்வார். சோர்ந்து போகாதீர்கள், ஐயோ என்று மனம் உடைந்து போகாதீர்கள், அவர் நமக்கு இருக்கிறார். லூக்கா 19:1-10 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். வரி தண்டுவோரின் தலைவர் சக்கேயு, இந்த சக்கேயுக்கு ஏராளமான பணம் இருக்குது, ஏராளமான வசதிகள் உண்டு, ஆனால் மன நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதலுக்காக அவர் ஏங்கி அலைகிறார். ஒரு நாள் இயேசு வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு இவர் ஓடி சென்று காட்டாத்து மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். உடைய இருதயத்தை அறிந்த இயேசு அந்த மரத்தடியில் வந்தோடனே மேலே பார்க்கிறார், சக்கேயுவே விரைவாக இறங்கி வா, உன் வீட்டில் நினைக்கிறான் தங்கணும். சக்கையை கூட்டிட்டு போறான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டான். ஆனா இயேசு உன் வீட்டுக்கு நான் வர்றேனே சொல்லிட்டு வந்துட்டாரு. இயேசு வீட்டுக்கு வந்த பிறகுதான் சக்கேயுக்கு தெரிகிறது, அங்கே பரிசுத்தர் வந்திருக்கிறாரு, தெய்வ பிரசனம் கடந்து வந்திருக்குது. நம்மளோ பாவத்தில் இருக்கிறோம், ஏராளமான பாவம் செய்திருக்கிறோம், பாவ வழியில பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் என்பது சக்கேயுக்கு தெளிவாகிறது. என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என் சொத்துல பாதியை இலைகளுக்கு கொடுத்துட்றேன், எவனையாவது ஏமாத்தி இருந்தாக்கும் 4 மடங்கா திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே என்று அறிக்கை செய்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு மீட்பு கிடைச்சது, இணைப்பாறுதல் கிடைத்தது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அறிச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கு இணைப்பாறுதல் வேணுமா? பாவ வழியில் சம்பாதிச்ச 5 ரூபா, 5 ரூபா உன் வீட்டில் இருந்தாலும் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது என்பதை சின்னமாக அறிந்து கொள். பீடி சிகரெட்டு விற்று நீ சம்பாதிச்ச பணமும், அதுக்கு போதை தரும் பாக்குகளை விற்று சம்பாதித்த பணமும், மதுபானத்தை விற்று சம்பாதித்த பணமும், உடலை விற்று சம்பாதித்த பணமும், அநியாயமாக வட்டி வசூல் செய்து நீ சம்பாதித்த பணமும், லஞ்சம் அடிச்சு சம்பாதித்த பணமும், திருடு கொலை கொள்ளை செய்து சம்பாதித்த பணமும், வரதட்சணை மூலம் சம்பாதித்த பணமும் உனக்கு சாபத்தை தான் கொண்டு வருமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பிரியமானவர்களே, பிறரை ஏமாற்றி நீங்கள் என்னென்ன வழியில் பணம் சம்பாதிச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாபத்தை கொண்டு வருமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே கொண்டு வராது என்பதை தினமாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு காலம் பிறனை ஏமாற்றாதீங்க. பிறரை ஏமாற்றி, பிறர் வயிற்றில் அடித்து, பிறருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காம இப்படியாக நீங்கள் ஏராளம் பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கனாக்கும் இன்றைக்கு ஓஹோன்னு இருக்கலாம், நாளைக்கு உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, நாளைக்கு உனக்கு நிம்மதி கிடைக்காது. இதைத்தான் சக்கை செய்தார். ஏராள வீடுகளுக்கு கடந்து சென்று ஏராளம் வரி பணத்தை வசூலித்தார். அவருக்கு நிம்மதி கிடைச்சிச்சா? நிம்மதியே கிடைக்கல. பிரியமானவர்களே, நிம்மதி வேணுமா? நேர்மையான வழியில் சென்று கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் விலை, ஒரு நாளைக்கு நீ 100 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த பைசா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும், யாரையும் ஏமாற்றி
பட்டம் பதவி பெயர் புகழோடு இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பவே விரும்பாதீர்கள். தொடக்க நூல் 25-27 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். யாக்கோபு எசாயு என்கிற ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சகோதரர்களும் ஈசாக்கினுடைய பிள்ளைகள். இந்த யாக்கோபு என்ன செய்கிறார், தன்னை மூத்த சகோதரன் எசாயுவை ஏமாற்றி தலைச்சன் உரிமையை பிடுங்கிக் கொள்கிறான். இரண்டாவதாக தன் தந்தை அவனுக்கு கொடுக்கவிருந்த ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பறித்துக் கொள்கிறான். ஒரு நாள் இந்த எசாயு வயல்வெளியிலிருந்து கடந்து வர்றான். யாக்கோபு அருமையான ஒரு நல்ல பதார்த்தம் பண்டம் செய்து கொண்டே இருக்கிறான். எசாயு தன் தம்பியை பார்த்து, தம்பி எனக்கு இந்த பண்டத்தில் கொஞ்சம் கொடு என்று கேட்கிறார். அண்ணன் தம்பி கிட்ட கேட்குறான், ஒரே குடும்பம், எத்தனை பாசத்தோட தன் அண்ணன் வெளியிலேருந்து வர்றானேன்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துருக்கணும். இந்த யாக்கோப்புக்கு இருந்த தீய எண்ணத்தை பாருங்க, இதுதான் நல்ல தருணம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அண்ணனை பார்த்து சொல்கிறான், உன் தலைச்சன் உரிமையை எனக்கு எழுதி கொடுத்தினாக்கா நான் உனக்கு பண்டம் தருவேன். எவ்வளோ பெரிய காரியம்னு பாருங்க, சின்னதை கொடுத்துட்டு பெருசாக அபகரிக்க பார்க்குறான். ஆனால் இந்த ஏமாடி அண்ணன் என்ன சொல்கிறான், என்னடா பண்டம், என்னடா சொத்து, என்னடா தலைச்சன் உரிமை, எனக்கு வேண்டியதெல்லாம் பண்டம் தான், தலைச்சன் உரிமை நீ எடுத்துக்கடா என்று சொல்லி கொடுத்துறான். அடுத்தபடியாக அவன் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக் கொள்கிறான். இப்படியாக ரெண்டு முறை அவன் ஏமாற்றினான். இந்த யாக்கோப்புக்கு நிம்மதி கிடைச்சிச்சு நினைக்கிறீங்களா, இளைப்பாறுதல் கிடைச்சிச்சு நினைக்கிறீங்களா? ஏமாற்றி பெற்றுக்கொள்றது எதுவுமே இளைப்பாறுதலை உங்களுக்கு கொண்டு வரவே கொண்டு வராதுங்க. குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எஸ்ஐ என்ன செஞ்சான், இந்த தம்பியை நான் கொல்லாம விட மாட்டேன் ஆரம்பிச்சிச்சா குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, நீ என்ன கொள்வியா நான் உன்னை கொள்ளுவானா, நிம்மதி இல்லை, இழப்பாறுதல் இல்லை. கடைசியா இந்த யாக்கோப்பு லாபான் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். மாமனுடைய வீட்டுக்கு கடந்து சென்றான். அங்கே 20 வருடங்கள் அடிமையாக ஆடுகளை மேய்த்தான். இந்த யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனை ரெண்டு முறை தான் ஏமாத்தினான். ஆனா இவனுடைய மாமன் லாபான் இந்த யாக்கோப்பை 10 முறை ஏமாற்றினார். பிரியமானவர்களே, ஏமாற்றாதீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள் என்பதை திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். இவன் ஏமாற்றி இந்த தலைச்சன உரிமையை பெற்றுக்கொண்டான், ஏமாற்றி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். அதனால் அவனுக்கு வந்தது என்ன, 20 வருஷம் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சான். அப்படியே எக்காரணத்தை முன்னிட்டும் யாரையும் ஏமாற்றாதீர்கள். லோகத்தை எடுத்துக்கிறோங்க, விற்கிறதுல ஏமாற்று, வாங்குறதுல ஏமாற்று, திருமணத்தில் ஏமாற்று, வரதட்சணையில் ஏமாற்று, கடன் தர்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க அதை கொடுக்காம ஏமாற்று, எல்லாத்துலேயும் ஏமாற்று. உலகமே ஏமாற்றுதலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது.